இப்போலாம் டிவி சீரியல்கள்லேயும் ரொமான்ஸ் இருந்தால் தான் அந்த சீரியல் சூப்பர் ஹிட் ஆகுது. சன் டிவியில் நாயகி சீரியலில் கழிவரதை துரத்த துரத்த ஆனந்தி திருவோட கல்யாணம் ரொம்ப கோலாகலமாகவே நடந்து முடிஞ்சிருச்சு. தடுக்க புறப்பட்ட கழிவரதனுக்கு கல்யாணம் எங்கே நடக்குதுன்னே தெரியலை. வீடியோ காலில் வந்த சர்க்குணம் இடம் தெரிஞ்சால் ஒன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து பாருடான்னு சவால் வேற விட்டுட்டாங்க. பாவம், இந்த வயசுலேயும் கூட கார்லேயும் கோயிலுக்குள்ளே நடந்தும் ஓடியும் ஆனந்தி திருவை தேடி பிடிச்சி கல்யாணத்தை நிறுத்திடணும்னு முயற்சிக்கிறாரு. கல்யாணத்தை எப்படி நடத்தாமல் இத்தனை எபிசோடு இழுத்தடிக்க முடியும்? ஒரு வழியாக சன் டிவியோட நாயகி சீரியலில் ஆனந்தி திருவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அடுத்தது என்ன? அதுக்கு தான் நாள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் கண்ணாடியில் முகம் பார்த்து தலையை சீவிட்டுருக்க ஆனந்தி அன்னைக்கு என்னவோ திருவோட கண்களுக்கு பேரழகியாக தெரிகிறா. அவன் மெதுவாக வந்து அழகிய முடியை ஒதுக்கி விட்டு இன்னைக்கு என்னவோ ரொம்ப அழகாக இருக்க ஆனந்தின்னு கொஞ்சிறான். என்ன இன்னைக்கு கண்ணா பின்னான ஐயாவுக்கு ரொமான்ஸு கொட்டுதுன்னு கேட்குறா ஆனந்தி. இப்போலாம் டிவி சீரியல்கள்லேயும் ரொமான்ஸ் இருந்தால் தான் அந்த சீரியல் சூப்பர் ஹிட்டு. திரு இதையா சொல்ல முடியும், இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருந்தால் ரொமான்ஸ் பிச்சுக்கிட்டு தான் வரும். அதுலேயும் கழுத்தில் இருக்க அந்த மச்சம் செம அழகாக இருக்க ஆனந்தின்னு சொல்கிறான். விடுங்க, ஆஃபீஸ் போக வேணாமா அப்படின்னு நழுவுறா ஆனந்தி. இன்னைக்கு லீவு போட்டுட்டேன்ட்டு கெஞ்சிறான் திரு. நிறையா லீவு போட்டாச்சு திரு, அதுக்கு தான் நாள் பார்த்துருக்காங்களே, என்ன அவசரம்னு தனது கையல் விழிகளை உருட்டி உருட்டி கேட்குறா ஆனந்தி. நல்லா பசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு கொடுக்காம நாலு நட்சத்திரம் பார்த்து கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் ஆனந்தின்னு இன்னும் காதல் போதை தெளியாதவன மாதிரியே கேட்குறான். என்ன திரு, குழந்தையாட்டமா, டிஃபன் லஞ்செல்லாம் கிடையாது, நேராக டின்னர் தான், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிட போகலான்னு அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் ஆனந்தி.